முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சவங்க ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் கிட்டையாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதியானம் போல் நம்ம யூனிவர்சிட்டி ஃபோன் பண்ணி கேட்டிருந்தோம். அவங்க வந்து இன்னும் 2 டேஸில் கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணிடும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பு வர வேண்டியிருக்கல சார், அதை பற்றி ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. அதுக்காண்டி இப்போ லைவாக டெலிகிராம் குரூப்லையும் சரி வாட்ஸ்அப் குரூப்லையுமே எல்லாருமே மோஸ்ட்லி வந்து கேட்டவண்ணமாகவே இருக்கீங்க. அதுக்காண்டியுமே இப்போ நம்ம போய் பார்த்தோம், சுப்ரீம் கோர்ட் அஃபிஷியலாக வெப்சைட்டில் போய் பார்த்தோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் வந்து இன்னுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஒரு விவாதங்களாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 30 மினிட்ஸ் வந்து பிரேக் விட்டு அப்படியே மாற்றி மாற்றி வந்து கேஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. தமிழக அரசாங்கம் நிறைய கோரிக்கையில் வந்து வச்சுருக்காங்க. அவங்களுமே அரசியல் சாசனத்துக்கு மாற்றலாமா, இல்லை இன்றைக்கே ஒத்தி வச்சிடலாமா, இல்லை ஒத்தி வைக்கிற மாதிரி பேசலை, ரெண்டு பேர் கொண்ட அந்த தலைவர்கள் நீதிபதி தலைவர் அவங்க ரெண்டு பேர் வந்து இருக்காங்க. அந்த நாகேஸ்வர ராவ் அந்த காவை அப்படிங்கிற நீதிபதிகள்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் பெண்டிங் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது. இப்போ இன்னும் பெண்டிங் ஸ்டேட்டஸாக இருக்குது. மணி இப்போ 1:55 பெண்டிங் ஸ்டேட்டஸாக இருக்குது. நேற்று மாதிரி ஒரு 3:53 ஏதாவது அப்டேட் கிடைக்குங்க. நேற்று 3:53 தான் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற சொன்னாங்க. இன்னும் சுப்ரீம் கோர்ட் வந்து 3:53 தான் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி இன்றைக்கி 3:50 இல்லை 4 மணிக்குள்ளே தீர்ப்பு வந்துடும், கண்டிப்பாக தீர்ப்பு வந்து வந்துடும். இதில் பிரிஞ்சால் என்ன படுத்தீங்கன்னா, எம்பிசி அப்படி 20% இருக்கிறதுல எம்பிசிவி 10.5%, எம்பிசி அண்ட் டிஎன்சி 7%, எம்பிசிஓ வந்து 7%, எம்பிசிஓங்கிறது 2.5% வந்து இருக்குது. எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த இதுக்காண்டே வெயிட் பண்ணுறீங்க. 100 ஆங்கிள்ஸ் வந்து கேட்டாச்சு, அது வந்து அவங்க ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் பண்ணது தான் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து கவுன்சிலிங் டேட் வந்து 2 டேஸில் வந்துருமா, யார் ஒரி பண்ண தேவையில்லை. இன்றைக்கி எம்பிசிவியும் நம்ம அப்டேட் வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம்.